நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நாம இப்ப அமர்நாத்ஜியை தரிசனம் பண்ண போறோம். அதாவது பண்ணி நீங்க யூடியூப் சேனலுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்க கிளம்பி மதுரையில இருந்து கிளம்பி நம்ம ஜம்மு போய் ஜம்முல இருந்து அமர்நாத்ஜியை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. அதுவும் இல்லாம இது வந்து நியூ டெல்லி, ஜம்மு கிடையாது. நியூ டெல்லியில இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே போக போறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா அமர்நாத் பகவ்காம்ல நிக்கிறோம். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த இடம் பகல்காம். இந்த இடத்துல இருந்தா, இந்த கேம்ப்ல இருந்தா நம்ம உள்ள போகணும். அமர்நாத் ஒரு சூப்பரான ஒரு செம ஃபேண்டாஸ்டிக்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு காஷ்மீர், பூமியின் சொர்க்கம். வெல்கம் பேக் டு பஞ்சதரணியை தாண்டி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். அமர்நாத் ஜியப் பக்கத்துல போய் பார்க்க போறோம். சரிங்களா, சங்கம் டாப், சங்கம் ரெண்டு இடம் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சங்கம் டாப். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லாட்டி 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குகை தெரியும். அந்த குகை வந்து அதுக்குள்ளதான் சாமி இருக்கும். இது வந்து சங்கம் டாப்ல நின்று எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான வியூஸ். சுத்தி சுத்தி பனி மலைக்கு நடுவுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். மக்கள் வரிசையில் நின்று அந்த இடத்த கடந்து கிட்ட போறதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இது பாத்தீங்களா, ஒரு அழுக்கான பனிமலை. அதாவது பேஞ்ச மலையில இருக்கக்கூடிய அந்த மண்ணு தூசி எல்லாமே கரைஞ்சு அந்த பனியில நிக்குது. அதனால அது கொஞ்சம் அழுக்கா இருக்கு. மற்றபடி இது வந்து பியூரான ஒரு இதுதான். முத முதல்ல நாங்க பார்த்து ரசிச்ச ஒரு இடம் இது. நீங்களும் பார்த்து ரசிங்க. இது பனி மலை, தண்ணி உறைஞ்சு அப்படியே நிக்கிற இடத்த தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சாதாரணமா நினைக்காதீங்க, இது வழுக்கும். கொஞ்சம் கவனமா நடந்து போகணும். அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணியில. இது வந்து அப்படியே அதான் இந்த வழியை நம்ம நடந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட இங்கிருந்து கோயிலே ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். நேராக பார்த்தாலே நமக்கு தெரியும் மக்களோட மக்களாக நடந்து அப்படியே நம்ம போகணும். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே டென்ட்டு. மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு குதிரைகளுடைய எண்ணிக்கையும் அந்த இடத்துல இருக்கும். இந்த டென்ட், ஒவ்வொரு டென்ட்லையும் 5 to 10 பேர் தாராளமாக தூங்கலாம். ஹாய், வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு அமர்நாத் ஜி பனிலிங்கத்தை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பனிலிங்கத்துக்கு ரொம்ப பக்கத்திலே வந்திருக்கோம். அமர்நாத்துக்குள்ளேயே வந்துட்டோம். என்னை பத்தி இருக்க சுத்தி இருக்கிற அந்த அழகிய காட்சிகளை வந்து நீங்க அழகா பாருங்க. இங்க பாருங்க, குதிரை போகுதா? இங்க பாருங்க, மேல பனி இருக்கா? அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குகை மாதிரி ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு? லாஸ்ட்ல தெரியும், சின்ன கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஓகேயா? சூப்பரா இருக்கும். வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா, நான் முன்னமே சொன்ன மாதிரி மனிதர்களுடைய எண்ணிக்கை மாதிரி அங்க குதிரைகள் இருக்கும். ஆனா அந்த குதிரைகளுக்கு சாப்பாடு போடுற விஷயத்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு சாக்கில சாப்பாடை கட்டி வாயில கட்டி விட்டுறாங்க. அது வந்து அந்த இதுக்குள்ளேயே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அசை போட்டுட்டே இருக்கு. அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அங்க எல்லாருமே கல்லுல இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே கட்டி வச்சிருந்தாங்க. இது ஏன், எதுக்கு, இது சம்பிரதாயமா நடைமுறைகளா என்னன்னு தெரியாது. அங்க இருந்ததை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது நான் சதுரகிரியில நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறேன். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம அமர்நாத்தில் இருந்ததை நம்ம ரவி அணை வந்து நமக்கு படம் பிடிக்கிறதுக்காக அவர் ஒரு வீடு கட்டிட்டுருக்காரு. நானும் ஒரு வீடு கட்டினேன், பட் ஆனால் அது படம் எடுக்கலை. இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அது ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு பின்னாடி ஒரு சின்ன குகை தெரியுது இல்லையா, அதுதான் அமர்நாத் பண்ணிலிங்கம். முன்னாடி போகலாம், ஆனால் வந்து ஃபோன் எல்லாம் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஃபோன்லாம் இது பண்ண முடியாது. எந்த மொபைலோ எந்த கேமராவோ கொண்டு போக முடியாது. சரிங்களா, வெறும் ஆள் மட்டும் தான் அங்கே போக முடியும். முடிந்த அளவு பக்கத்தில் போய் போய் உங்களுக்கான வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 அடிக்கு மேலே இருக்கும். தரைத்தளத்திலேருந்து இங்கே வரணும். ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் நடந்தே வரணும். நடந்தே வந்திருக்கேன். அதான் என்னோடய த்ராட்டெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, கொஞ்சம் பேச முடியலை. ஷேவ் பண்ணலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து -3 டிகிரி வந்து குளிர் இருக்கும். சரிங்களா, அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வர்றது கஷ்டம். 4 டேஸ் நடந்து வந்திருக்கேன். 4 டேஸ் அப்படியே நடந்தே வந்திருக்கேன். சாப்பாடு இப்பாடுலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பனிலிங்க தரிசனமும் ஓஹோ ஆஹான்னு இருந்துச்சு. சிவபெருமான் எங்களுக்கு சூப்பராக ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக சிவபெருமானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வேறு வேறு வீடியோக்குள்ளே உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். நம்ம அமர்நாத் ஜிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் போய் ஒரு வீடியோ என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் நான் எடுத்தேன். அந்த குகைக்குள்ளே தான் சாமி இருக்கும். அந்த குகைக்குள்ளே அந்த கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும். படிக்கட்டு, அகல அகல படிக்கட்டாக ஒரு சூப்பராக இருக்கும். அது நம்ம நடந்து போனோம். அந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுக்க முடியாது. சிஆர்பிஎஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப மதிப்புமிக்க இடம். அவங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம நடக்கணும். தேவையில்லாமல் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கவோ தேவையில்லாமல் உள்ளே போகவோ முடியாது. அதனால்
தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது அந்த வெள்ளம் வந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா இந்த ஏரியாவை சுத்தமாகவே பிளாக் பண்ணிவிட்டு வழியை இன்னொரு பக்கம் விட்டுருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு லங்கர் தான் இது, பக்கத்தில் இப்போ நிறைய லங்கர் இருக்கும். ஹாய் வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல சாப்பாடு. இது வந்து சப்பாத்தி ரெடி பண்ற விஷயத்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க லங்கர்ல தங்கி இருந்தோம், அங்க வந்து சப்பாத்தி நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி அதை வந்து விறகடுப்பு இந்த மாதிரி ஒண்ணுமே ஆயில்னா ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு தகரம் அதில் விறகு கீழே போட்டு இந்த மாதிரி சுட்டு சுட்டு தேய்ச்சி இந்த ஒன்றுமே இல்லை அப்படி பரட்டி பரட்டி விட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க, தடாப்புடான்னு தூக்கி போடுறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அந்த குழம்புக்கு இந்த சப்பாத்தி கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது, இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ குளிரில் இவ்வளோ சுட சுட சாப்பாடு கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். ஆகவே நம்ம வந்து எம்பெருமானுக்கு இன்னொரு தடவை தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இன்னொரு வாய்ப்புகளையும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், ஒவ்வொரு தடவையும் நாங்கள் உங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புகளையும் கேட்டு வாங்கிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.